இதுவரை அரசு படைகள் மற்றும் போலீசார் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பாக தீவிர தேடுதல்கள் நடத்தி பல முன்னேற்றகரமான செயற்பாடுகளை செய்திருப்பது வரவேற்கத்தக்கது. அதேபோல் முஸ்லீம் சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் பொறுமையாக பொறுப்புடன் இந்த பிரச்சனைகளை கையாண்டிருப்பது வரவேற்கக்கூடியது. ஆனால் அரசு இவ்வாறான ஒரு பாரிய தாக்குதல் நடத்த இருப்பது தெரிந்திருந்தும், அதாவது அரச கட்டமைப்புக்கு அதிகாரிகளுக்கு அதுக்கும் இந்தியாவிலிருந்து கூட இந்த தகவல் வழங்கப்பட்டிருந்தும், அதுக்கும் 11ஆம் தேதி இவ்வாறாக தாக்குதல் நடக்கப் போகுது என்று தெரிந்திருந்தும் அதில் அலட்சியமாக இருந்தது இந்த முழு அரசினுடைய பொறுப்பாக. தனியாக ஒருவருடைய தலைமையில் போட முடியாது. ஏனென்றால் இந்த நல்லாட்சி அரசை மைத்திரி வேறை ரணில் வேறை என்று பார்த்து மக்கள் தெரிவு செய்யவில்லை. ஒரு நல்லாட்சி அரசைத்தான் மக்கள் தெரிவு செய்தார்கள். அந்த நல்லாட்சி அரசு தங்களுக்குள்ளே ஏற்பட்ட போட்டிகள் காரணமாக, பிளவுகள் காரணமாக இன்றைக்கு பிளந்து நின்று கொண்டு, எனக்கு உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்தின் படி சட்டம் ஒழுங்கு ஜனாதிபதி வெற்றிருக்கிறார். ஆனால் அவர் இந்த ஏற்பட்ட அதிகார போட்டியின் நிமித்தம் தன் பக்கம் வச்சிருக்கிறார். பிரதமர் சொல்கிறார் தனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது, தன்னை பாதுகாப்பு சபை கூட்டங்களுக்கு கூப்பிடுவதில்லை. இதே பிரதமர் வெளியில் கொண்டு வந்திருக்க வேண்டும்.